발로 밭이 두꺼웠나? ஹலோ ஹாய் வணக்கம் அன்பு மக்களே. நான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஃப்ரெஷ்ஷா அதாவது அப்படியே புதுசா வெளியில் வச்சு குடிக்க போறோம். அதோட புதே தனி, எது பண்ணாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டாலே அதோட டேஸ்டே ரொம்ப தனி. இதான் மரம், இதில் தான் ஏறி வெட்ட போறோம். பாருங்க, இதில் இருக்கிற அட்வான்டேஜ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு பக்காவா எக்ஸ்பிளைன் பண்றேன். விட்டுட்டு நான் வந்து சொல்றேன், மரத்தில் ஏற போறோம். கண்டிப்பாக இது வெயிலுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பானம், மிஸ் பண்ணாமல் எல்லாம் குடிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சேனலை நம்ம டெவலப் பண்ண முடியும். பார்ப்போம் வாங்க. பார்த்துக்கங்க, நல்லா ஒரு 30 அடி இருக்கும் மரம், 30-35 அடி இருக்கும். அவ்வளோதாங்க, பறிச்சு முடிச்சாச்சு. ஒரு 5 இளநி பறிச்சிருக்கோம், 5-6 இளநி பறிச்சிருக்கோம். இதை நான் சொல்கிறேன் வெட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இளநியை பறித்து மேலேருந்து போடக்குள்ள இப்படி தான் போடணும். பாருங்கள், நேராக செங்குத்தாக வந்து விழுந்துருக்கு. அது சாஞ்சி விழுந்துனா உடஞ்சிரும், உடஞ்சி தண்ணி எல்லாம் போயிடும் வேஸ்ட்டாக. பாருங்கள் எல்லாம் எப்படி செங்குத்தாக வந்துருக்கு, மண்ணில் பதிஞ்சிருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருந்தால் தான் அது ஒன்றும் ஆகாது. மேலேருந்து பறித்து சுற்றி விடணும், அப்போ தான் அது நல்லா சூப்பராக அகக்கே வந்து லேண்ட் ஆகிடும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு குடிக்கிறதுக்கும் அது ஏதுவாக இருக்கும். பாருங்கள், வெட்டியாச்சு. இளநி வெட்டி நம்ம குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு இதில் என்ன இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல பெரிய இளநி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்ல வழுக்க, கரெக்டான பதத்தில் வெட்டிட்டோம் நம்ம இதை. நிறைய தண்ணி இருங்க, அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. காலையில 7:30 மணிக்கெல்லாம் ஏறி வெட்டிட்டோமா, நைட்லாம் அப்படியே இருந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இதோட டேஸ்ட்டு தனி. காலையில் குடிச்சு பாருங்க, யாரையா கிடைச்சுன்னா. நிறைய தண்ணி இருக்கு, குடிக்கவே முடியல. குடிச்சு முடிக்காச்சு. கண்டிப்பா இதுல 600 மேல தண்ணி இருக்கும். இந்த கூட நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன், நீங்களே பாருங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கூடுன்னு, நல்ல பெரிய கூடு. இதை நம்ம சாப்பிடலாம். இதோட அட்வான்டேஜ் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
எனக்கு நேற்று பாருங்க, இதில் உள்ள நன்மைகள்லாம் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பொட்டாசியம் சத்து இருக்குது, அப்புறம் வந்து வயிற்றுப்போக்கை சரி பண்ணுது. வயிற்றுப்போக்கு இருந்தால் இதை குடிச்சோன்னா அதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடும். அப்புறம் வந்து இது உடல் உஷ்ணத்தை வந்து கண்டிப்பாக ரிடியூஸ் பண்ணும், பாடியோட ஹீட்டை கண்டிப்பாக ரிடியூஸ் பண்ணுது. அப்புறம் வந்து உடம்பு வந்து கூலாகவும் வச்சுக்கும், குளிர்ச்சியாகவும் இது கண்டிப்பாக ஆகும். கண்டிப்பாக வெயிலில் அருந்தக்கூடிய ஒரு சத்தானது இந்த ஒரு இளநீர். இதை கண்டிப்பாக வெயில் நேரத்தில் கண்டிப்பாக குடிங்க. இருக்கிறவங்க வீட்டில் வெட்டி குடிங்க, இல்லாதவங்க கண்டிப்பாக வாங்கி குடிங்க. ரொம்ப ரேட்லாம் ஜாஸ்தி இல்லை, ஏன்னா இது நேச்சர், கண்டிப்பாக நமக்கு ஹெல்த்து தான். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கண்டிப்பாக இதை நீங்கள் குடிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பயன் இருக்குது. பார்க்கலாம் நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்தி.